எப்பத்தா திறக்கப்படுவாயாக. வானவெடியின் மென்மையே, அது வானத்தில் உயர உயர பறந்து சென்று அநேகர் பார்க்கும்படியாக விண்ணையே அலங்கரிக்கும் வகையில் வெடிப்பதுதான். இப்படிப்பட்ட வானவெடியானது தண்ணீர் பட்டு நமத்து போய் கிடந்தால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் எழுந்து ஜொலிக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கையானது நமத்து போயிருக்கின்றது. நமத்து போன வெடி என்று அநேகரால் இகழ்ந்து பேசப்பட்டு தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லையே என்ற வேதனையில் புழுங்கி தவிக்கின்றனர். மார்க்கு 7:31-35 கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசு சுகமாக்கின சம்பவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த மனிதனின் செவிகளையும் வாயையும் எப்பத்தா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திறந்தாரே. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் இயேசு திறக்கப் போகின்றார். கர்ப்பத்தின் கனி திறக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். படிக்கின்ற பிள்ளைகளின் ஞானம் திறக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். கடன் நீங்க பொருளாதார ஆசீர்வாதம் திறக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். சரீரத்தில் பலவீனம் நீங்க சுகத்தின் ஆசீர்வாதம் திறக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தடைகளும் நீங்கி திறந்த வாசலின் அனுபவம் உண்டாகும். உங்களை நிந்தித்து தூஷித்த மனிதர்களின் மத்தியிலேயே தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கும்போது நிச்சயமாக மூடப்பட்டிருக்கிற எந்த வாசலையும் எப்பத்தா என்று கர்த்தர் திறந்து பெரிய அதிசயங்களை காண செய்வார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக இதுவரை திறந்திராத கர்ப்பங்களையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் எப்பத்தா என்று சொல்லி திறந்து அற்புதங்களை காண செய்வார். ஆமேன். அல்லேலூயா.